ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டெக்னிக்கலி வை. நான் விஷ்ணு வர்தன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ஆப் மூலிமா நீங்கள் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது உண்மை தான். ஃபஸ்ட்டு நான் அந்த ஆப் என்ன ஆப்னு சொல்லிடுறேன். அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப் நேம் வந்து ஹெச்கியூ ட்ரிவியா. நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கேம் அட் டுமாரோ 5:30 AM போட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து $5,000 போட்டிருக்காங்க. கேமிங்ஸ்க்கு வந்து மொத்தம் 4 டைமிங் இருக்குது. நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 AM ஒன்று, 5:30 AM ஒன்று, 6:30 AM ஒன்று, 7:30 AM ஒன்று. இந்த 7:30 AM கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் உங்களுக்கு 2 கேம் இருக்கும். ரெகுலராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12:30 AM ஒரு கேம் இருக்கும், 6:30 AM ஒரு கேம் இருக்கும். இந்த கேம் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சன் மியூசிக் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். லைவாக ஒருத்தவங்க பேசுவாங்க, அப்படியே கொஷின்ஸ் கேட்பாங்க. நடுவில் கொஷின்ஸ் ஒரு கொஷினுக்கு வந்து 10 seconds தான் டைம். அந்த 10 seconds நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணாமல் விட்டிங்கன்னா எலிமினேட் ஆகிடுவீங்க. தப்பாக ஆன்சர் பண்ணாலும் எலிமினேட் ஆகிடுவீங்க. இந்த கொஷின்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் டோட்டலாக 12 questions, ஈஸி டு ஹார்ட் லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், 12th question ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதில் நீங்கள் லைஃப் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா லைஃப் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். அவங்க எப்படி உங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா லைஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் அவங்க என்டர் பண்ணும். உங்கள் யூசர் நேம் தான் அவங்களுக்கு ரெஃபரல் கோடு. எல்லாருக்கும் யூனிக் யூசர் நேம் தான். ஸோ நான் இங்கே விஷ்ணு நிதேஷ்னு வச்சுருக்கேன், நீ உங்களால் விஷ்ணு நிதேஷ்னு வைக்க முடியாது. சரி, அடுத்து வந்து ப்ரைஸ் $5,000 போட்டிருக்காங்க. $5,000 ஜெயிக்கிற எல்லாருக்கும் $5,000 கிடையாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 பேர் ஜெயிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் $5, $5, $5, $5 நீ எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து தருவாங்க. இப்படி தான் இருக்கும். இதில் $5,000 தான் நாளைக்கு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து $10,000 வரும், சம்டைம்ஸ் வந்து $1,00,000 வரும். சரி, இப்போ லீடர் போர்டு போய் பார்க்கலாம். லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீக்கில் மட்டும் ஒருத்தவங்க சம்பாதிச்சது வந்து $336. $336 23,084 rupees. ஷாக்காக இருக்கா? இதுக்கே ஷாக்காக நீங்கன்னா எப்படி அடுத்து ஒன்றுன்னு. ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா $25,206. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,31,526 rupees. ரொம்ப ஷாக்காக இருக்கா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்களே இவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னா இந்த ஆப் இப்போயே இன்ஸ்டால் பண்ணி விளாட ஆரம்பிங்க. உங்களால் ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ண முடியும். உங்களால் ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா $2.5 $171. ஒரு மாதத்துக்கு உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் $70. $70 $4,810. இது பேசிக்காக நான் சொல்கிறது. இல்லை, அதிகமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன்ல முன்னாடியே, எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்களோ ஈக்குவலாக பிரித்து தருவாங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஜெயிக்கிற ஆளுங்க கம்மியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கேஷ் அதிகமாக வரும். அப்படி ஜெயிக்கிற ஆளுங்க அதிகமாக இருந்தாங்கன்னா சாரி, ஆர் டோட்டலி அன்லக்கி, உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அடுத்து காசு எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் காசு வித்ட்ரா பண்ணனா உங்களுக்கு பேபாலில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். பேபால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இல்லை தெரியாது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த ஆப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.